ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் 6வது புதிய புத்தகம், அதில் இருக்கக்கூடிய டேர்ம் 1ல் குடிமையல் பகுதியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் யூனிட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன, இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய பேசக்கூடிய மொழிகள், அவங்க உண்ணக்கூடிய உணவு, அவங்க பின்பற்றக்கூடிய சமயம், ஸோ இது எல்லாமே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், விழாக்கள், இதில் எல்லாத்தையும் இதை வச்சு தான் நம்மளுடைய பண்பாடுகளை நம்ம பன்முகத்தன்மையினை அறிய முடியும், சரிங்களா? ஸோ நம்ம நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் சமய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுகின்றனர். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது, இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஏறத்தால் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ஸோ இந்தியாவில் உள்ள வளங்களால் இருக்கப்பட்டு பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க வியாபாரம் செய்கிறதுக்காகவும், இங்கே அதே போல் படையெடுத்து வந்திருப்பாங்க, சரிங்களா? சிலர் வந்து கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். ஸோ இவங்க எல்லாம் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து தங்கினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்தியாவில் மேலோங்கி வளர்ந்தது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைனா நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வாழக்கூடிய நில அமைப்பு, வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, அதே போல் மொழி பேசக்கூடிய மொழியினுடைய பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னா, கண்டம் எனப்படுவது என்ன, மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள், அதற்கான காலநிலைகளை கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது தான் வந்து அந்த கண்டம். ஸோ இந்த அனைத்தையுமே இந்தியா பெற்றிருக்கிறதுலாம் நம்ம இந்தியா என்னன்னு சொல்கிறோம், இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? ஸோ பள்ளத்தாக்கு, மலைகள், சமவெளிகள், தீவு, பாலைவனம், கடற்கரை, ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பொறுத்து அமையுது. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவாங்க, சமவெளிகள் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க, மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் கால்நடை வளர்ப்பை மேற்கொள்கிறாங்க. அதே போல் மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர்களுக்கு உகந்ததாக உள்ளது. ஸோ இந்த புக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் என்ன, ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னா போதும், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன லைனில் வந்து முக்கியமான ஒரு வினாக்கள் ஒன்லைன் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இது முடிச்சிருக்க, இந்த செஷன் முடிச்சிக்கிற நீங்கள் ஒரு டைம் புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருங்க, என்ன, மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அப்படிங்கிற இடம் தான் வந்து அதிக மழை பொழியும் பகுதி, சரிங்களா? ஸோ இந்த பிளேஸ் இங்கே தான் வந்து அதிகமாக மழை பொழியக்கூடிய பகுதி. குறைவாக மழை பெய்யக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். ஸோ இது வந்து குறைவாக மழை பெய்யக்கூடிய பகுதி. அடுத்து சமூக பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன, சார்ந்து வாழுதல் மற்றும் சகவாழ்வு. ஒரு சமூகம் என்பது என்னது, சமூகம் என்பது மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம், அதுதான் வந்து சமூகம். நமது சமுதாயம் அப்படிங்கிறது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் போன்ற பலரையும் உள்ளடக்கியது, சரிங்களா? சமுதாயம் அப்படிங்கிறது, மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் கிரேக்க சிந்தனையாளர் வந்து சொல்லியிருப்பார், சரிங்களா? தனியாக பிறந்தாலும் கூடி வாழக்கூடிய ஒரு சமுதாய விலங்கு, ஸோ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். அதுக்காக தான் குடும்பம் மற்றும் சமூகம், ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம். குடும்பம் இரண்டு வகைப்படும், கூட்டு குடும்பம், தனி குடும்பம். ஸோ பல குடும்பம் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. அதே போல் பல குடியிருப்புகள், ஸோ எப்படி இந்த சமூகம் உருவாகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ மனிதன் தனியாக வாழக்கூடியவன் இல்லை, சேர்ந்து வாழக்கூடிய பண்புடையவன், சரிங்களா? ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கூடி வாழும் குணத்தினவன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய இடம். ஸோ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக இருக்கலாம், தனி குடும்பமாக இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கிராமங்களாக உருவாகியிருக்கும், பல கிராமங்கள் இணைந்தது நகரங்களாகவும் ஸோ உருவாகிறது. ஸோ இப்படி தான் வந்து உருவாகி இருக்கும், சரிங்களா? ஸோ இவங்களை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற தேவைகளை அவங்கள வந்து ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்தோடு வாழ செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க.
சமய பன்முகத்தன்மை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. சமய பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்றாங்க. இந்தியாவில் அனைத்து மதங்களுக்கும் சமமான ஒரு உரிமை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. சரிங்களா, இது வந்து மத விடுதலை நமது அடிப்படை உரிமை அப்படிங்கிறதாவே சொல்கிறாங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம் அப்படிங்கிற எல்லா மதங்களுமே வந்து இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. சமய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. சரிங்களா, அடுத்து மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மை அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. சரிங்களா, ஸோ முக்கிய மொழிகள் எத்தனை, 122. பிற மொழிகள் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1599 மொழிகள் இருக்குது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன், இந்த நான்கு மொழிகள் தான் வந்து, நான்கும் தான் முக்கிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியானது வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி, ஸோ பழமையான திராவிட மொழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள், 2001 அந்த கணக்கெடுப்பின்படி பேசப்படக்கூடிய மொழி, எந்த மொழி அதிகமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி 41% மக்களால் பேசப்படுகிறது. வங்காளம், அதுக்கு அடுத்தபடியாக வங்காளம் 8.1% பேசப்படுகிறது. தெலுங்கு 7.19% பேசப்படுகிறது. மராத்தி 6.99% பேசப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், 5.91% மக்களால் வந்து இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழி. ஸோ தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. சரிங்களா, அதிகமாக பேசக்கூடிய மொழி. இப்போ இந்த மொழிகள்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 8th Schedule இருக்கும். சரிங்களா, அதில் 22 மொழிகள், இது வந்து முக்கியமான க்வெஸ்சன். சரிங்களா, இது எந்த அட்டவணையில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, மொழிகள் பற்றி 8வது அட்டவணையில் இருக்கும், 8th Schedule இருக்கும். எத்தனை மொழிகள் அரசு அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 மொழிகள். சரிங்களா, அதே போல் தமிழ் மொழி செம்மொழியாக 2004 அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தமிழ் மொழி தான். இப்போது 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்பாட்டு பன்முகத்தன்மை, கல்ச்சுரல் டைவர்சிட்டி. கல்ச்சுரல் டைவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் அவங்களுடைய லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, ரிலீஜியன், சோசியல் ஹேபிட்ஸ், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலை, சமூக பழக்க வழக்கங்கள், உணவு முறை, மதம், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ அவங்களுடைய பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது இது எல்லாமே. சரிங்களா, ஒவ்வொரு குழுவுக்கும், அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும்னா அவங்களுக்குன்னு தனித்த அடையாளங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அவங்களுடைய பன்முகத்தன்மை, அவங்களுடைய பண்பாட்டு தன்மையை விளக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் பிரிஞ்சு நிறைய பண்பாடுகள் இது போல் இருக்கிறதுனால இது பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்திய தொழில் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவை பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டது. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடித்ததில் 60% எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் மோஸ்ட்லி வந்து, அதுவும் தமிழ் ஸ்கிரிப்டிலிருந்து கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன், ஸோ இதெல்லாம் ஃபவுண்ட் பண்ண, தொழில் துறை ஃபவுண்ட் பண்ணது எல்லாமே 60% வந்து தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிச்சது தான். ஓகே, ஸோ இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, இது வரைக்கும் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டான்ஸ் ஃபார்ம்ஸ், என்னென்னலாம் புகழ்பெற்ற நடனங்கள் இருக்குது, பாப்புலர் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா, என்னென்ன டான்ஸ், அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது, இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கதக் அப்படிங்கிறது வட இந்தியாவில் ஃபேமஸான ஒரு டான்ஸ், கதக். சத்ரியா அப்படிங்கிறது அசாம் மாநிலத்தில் அவங்களுடைய பாப்புலர் டான்ஸ். அடுத்து மணிப்பூர் அப்படிங்கிறது, மணிப்பூர் இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம், மணிப்பூரில் வந்து மணிப்பூரி டான்ஸு, ஒடிசாவில் வந்து ஒடிசி. ஓகே, அடுத்து
ஆந்திர பிரதேசம் அப்படின்னா குச்சிப்புடி. தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். கேரளானா கதக்களி. ஸோ ரயில்வே எக்ஸாமினேஷன் பற்றி இந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இது எந்த மாநிலத்தை சேர்ந்த நடனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, இல்லை இந்த மாநிலத்திற்கான நடனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கர்நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கானம், எக்ஸகானம், சரிங்களா, எக்ஸ கானா. ஓகே, ஸோ ஜிஎன்ஏ. ஓகே, எக்ஸகானா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான நடனங்கள். கர்நாடகா அப்படிங்கிறத கானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. கேரளா கதக்களி. ஸோ முக்கியமான நடனங்கள் அப்படிங்கிறது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நாட்டுப்புற நடனங்கள், அது எந்த ஸ்டேட்டு, அது அதேபோல் புகழ்பெற்ற நடனம், பாப்புலர் டான்ஸு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஸோ இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடியது, சரிங்களா. ஆட்டம் அப்படின்னு வர்றது எல்லாமே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்றே ஒன்று என்னது, மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் மட்டும் கேரளா, சரிங்களா. தெய்யம், மோகினி. அடுத்து பஞ்சாப், பஞ்சாபில் பங்க்ரா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப் அப்படின்னா பங்க்ரா. பஞ்சாபில் வந்து டான்ஸ் ஃபார்ம் என்னது, பங்க்ரா. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் வந்து தும்ஹல். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தும்ஹல். அடுத்து குஜராத், குஜராத்தில் வந்து தாண்டியா. ஸோ பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, தாண்டியா ஆட்டமும் ஆட. ஸோ அந்த பாட்டு குஜராத்தில். ஓகே, அடுத்து இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் என்னது, கார்பா. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஃபார்மு, அதே போல் கல்பேலியா அப்படிங்கிறது, கல்பேலியா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம். உத்தரப்பிரதேசில் ராசாலி, ராச லீலா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்மும், சோலியா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம். உத்தரப்பிரதேசத்தில் ராச லீலா, இன்னொன்று வந்து சோலியா. அஸ்ஸாமில் வந்து பிஹு. பிஹு டான்ஸ் ஃபார்ம் எந்த மாநிலத்தோடதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அஸ்ஸாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஏஎஸ்ஏஎம்மா ஆவில் வருதா, அதாவது ஏ ஆல்ஃபபெட். அடுத்து வந்து பி, பிஹு, சரிங்களா. பிஹு வந்து அஸ்ஸாமுடைய டான்ஸ் ஃபார்ம், ஏபி ஆல்ஃபபெட் ஆர்டரில் வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையுடைய நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத அந்த சொற்றொடர் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலிருந்து இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாரோடது, ஜவஹர்லால் நேரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்ததோடைய ஒரு ரீகேப் வந்து கொடுத்துருப்பாங்க, மீள் பார்வை அப்படிங்கிறத. ஸோ அதை ஒரு முறை நம்ம பார்த்தோம். இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை என்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, பன்முகத்தன்மை. ஸோ டைவர்சிட்டி இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு இருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸோ நில அமைப்பு அவங்களுடைய காலநிலையும் வந்து அந்த பன்முகத்தன்மை. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிளைமேட் ஹவ் இம்பேக்ட் ஆன் டைவர்சிட்டி.
அடுத்து ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன, உயிரினங்கள் என்ன, தாவரங்கள் என்ன வளரும் அப்படிங்கிறதும், மலைவாழ் பகுதினா காஃபி தேயிலை இந்த மாதிரி பயிர்கள் தான் வளரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த உயிரினங்களின் தாவர மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மொழி, மதம், சமூகம் மற்றும் பண்பாடுகளின் பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குஸ்டிக், ரிலீஜியஸ், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒரு துணை கண்டம், ஸோ சப் கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. மொழிகள் நம்ம பேசிகிட்ருக்கோம், 122 மொழிகள் இந்தியாவில் இருக்கு, முக்கிய மொழிகள் ப்ளஸ் வந்து ஒரு 1599 பிற மொழிகளும் வந்து நம்ம பேசக்கூடிய மொழிகள். ஓகே, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சோசியல் கல்ச்சர் அப்படிங்கிறது என்னது, சோசியல் பிஹேவியர் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பர்டிகுலர் சொசைட்டி. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் அதுதான் வந்து சோசியல் பிஹேவியரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இதெல்லாம் கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. விஏ ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு, எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார், விஏ ஸ்மித். ஸோ இதோட இந்த யூனிட் முடிஞ்சது சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், அடுத்து 6 கொஸ்டின் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. ஆன்சர் பண்ணிவிடுங்க, ஆப்ஷன் ஏ, பி, சி, எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. அடுத்து, இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, கண்டம், துணை கண்டம், தீவு இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து, மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுன்சிராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது, மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்து, மேகாலயா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது 4வது கொஸ்டின். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. 4வது கேள்வி, சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், கன்ஃபூசிய மதம், சரிங்களா, எந்த மதம் நடைமுறையில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மதங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நடைமுறையில் இல்லாத மதம் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அதே போல் அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை, எந்த அட்டவணையில் அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்பர் தெரியணும். 8th, அதில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை சரியா. அடுத்து, டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது, ஸோ இந்த பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதும் தெரியணும். ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் எந்த ஸ்டேட்டு. அடுத்து, மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம், கிளாசிக்கல் டான்ஸ். மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம், ஸோ ஆன்சர் என்ன. அடுத்து, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார், ராஜாஜி, வாவுசி, நேதாஜி, ஜவஹர்லால் நேரு. அடுத்து, 9th, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, அம்பேத்கர் அண்ட் ராஜாஜி. அடுத்து, விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார், என்னன்னு சொல்லியிருப்பார், பெரிய ஜனநாயகமா, தனித்துவமான பன்முகத்தன்மை கொண்ட நிலமா, இனங்களின் அருங்காட்சியகமா, மதச்சார்பற்ற நாடா, என்ன சொன்னார் விஏ ஸ்மித் கால்ட் இந்தியா ஆஸ் என்னன்னு சொல்லினார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரிங்களா. அந்த 10 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் மொத்தம் 20
9 மாநிலங்கள் இருக்கும், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். அடுத்து இந்தியா ஒரு டேஷ் துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா, சப் காண்டினென்ட். அடுத்து மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மவுண்ட் சிராம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த ரிலீஜன் வந்து இந்தியாவில் இல்லை. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. என்னென்ன மதங்கள்லாம் பார்த்தோம், இந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜொராஸ்ட்ரியனிசம், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ கன்ஃபியூசிய மதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இல்லாத ஒரு மதம், சரிங்களா. ஜொராஸ்ட்ரிய மதமும் இருக்கும், சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், இது மூன்றும் இருக்குது. அப்போ இல்லாத, நடைமுறையில் இல்லாத ஒரு மதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபியூசிய மதம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை, 22. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது, கேரளாவில். அடுத்து மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டதாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார், ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல் அவருடைய நூல் எதிலிருந்து எடுத்தாங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சொல்றது உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அடுத்து விஎஸ் மீத் இந்தியாவை என்னன்னு சொன்னார், இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எத்னாலஜிக்கல் மியூசியம், ஆப்ஷன் இ, சரிங்களா. அடுத்து சுக்கோடிட்ட இடங்களின் இருப்புகள், பில்லிந்த பிளாங்க்ஸில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. என்னென்னு பார்த்தோம், பொருளாதார நடவடிக்கைகளை அந்த பகுதி நிலவியல் கூறுகளும் காலநிலையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது மிகவும் குறைந்த மலைப்பொழிவில் ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ தானே பார்த்தோம். குறைவாக அதிகமான மலைப்பொழிவு முன்ன பார்த்தோம், இப்போ குறைவான மலைப்பொழிவு என்னென்ன ஆன்சர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். என்னது, ராஜஸ்தான். அடுத்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டு, 2004. அடுத்து பிகு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது, எந்த மாநிலத்தில் பிகு திருவிழா கொண்டாடப்படுகிறது, பிகு எங்க, அசாம். அடுத்து பொறுத்துக்க, நீக்ரிட்டோக்கள் அப்படிங்கிறது என்னது, கடற்கரை பகுதிகள், ஜொராஸ்ட்ரியம், ஏற்றுமையில் ஒற்றுமை. நீக்ரிட்டோக்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இனம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று, கடற்கரை பகுதிகள் அப்படின்னா மீன்பிடி தொழில், ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. ஸோ 4th. ஓகே, ஸோ இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. இது ஒரு முறை நீங்கள் புக்கில் எடுத்து படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன யூனிட் தான். ஸோ இதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.